எல்லோ பியர் ப்ரொடக்ஷன்ஸ் எல்எல்பி சதீஷ் நாயர் பெருமையுடன் இசையமைத்து வழங்கும் சுனைனா நடிக்கும் ரெஜினா வரும் ஜூன் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அசோக் குமார் செந்தில் பாலாஜியோட சகோதரர். செந்தில் பாலாஜியோட முழு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஷேடோனே சொல்லலாம், ஒரு நிழல் மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவருக்கான எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுத்தது அசோக் குமார். செந்தில் பாலாஜி டார்கெட் ஏ அப்படின்னா, டார்கெட் பி வந்து கண்டிப்பாக அசோக் குமார் தான். அசோக் குமார் வீட்டில் ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்களுக்குள்ள இருந்த அந்த இதனால தொடர்ந்து அவங்க தரோவாக அனலைஸ் பண்ணும்போது குறிப்பாக ஒரு சில டைரி கிடைச்சதும் சொல்கிறாங்க. அந்த டைரியில் சில கோட்வேர்ட்ஸோட சில விஷயங்கள் இருக்குது. இந்த கோட்வேர்டை டீகோட் பண்ணுறதுக்கு அவரால் தான் முடியும். அவங்க ரெய்டு நடந்ததில்லை அந்த 8 நாள், அந்த ரெய்டு முடிஞ்ச பிறகே அவரோட அந்த செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அவர் அதுக்கப்புறமே எங்கே இருக்கான்னு தெரியாது. அவர் அப்போவே வந்து வெளியூர் போயிருக்கலாம், இல்லை வெளிநாடே போயிருக்கலாம், வேறு பாஸ்போர்ட்டில் கூட போயிருக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து இடியே பிடிச்சிட்டாங்க இவங்கள. பிடிச்சிட்டு வந்த பிறகு, ஏன்பா நான் சம்மன் கொடுத்துட்டேன் வரலையே, வா விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துருவாங்க. முதல்ல பதில் சொல்லலை அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னா உன்னை கைது பண்ணுறோம், கைது பண்ணி கஸ்டடி எடுத்து அப்புறம் உன்னை விசாரிச்சுக்கிறோன்னு சொல்லி. செந்தில் பாலாஜி வீட்டில் 18 மணி நேரம் ரெய்டு நடந்ததில்லை. அப்போ அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் ரெக்கார்ட்லேயே வராது. கஸ்டடியில் அவர் இதெல்லாம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது 164 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்கிறதுனால டிஎம்கே நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, அவர் கஸ்டடிக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அசோக் குமார் எந்த நேரத்திலும் கை செய்யப்படலாம் இப்போ உள்ளபடி. ஆனால் செந்தில் பாலாஜி கைதுக்கும் அசோக் குமார் கைதுக்கும் வித்தியாசம் வரும், விசாரணையே இருக்காது, நேரடியாக கைது தான். ஏன்னா This video is sponsored by SVCC Productions வழங்கும் தருண் தேஜா இயக்கத்தில் வசந்த் ரவி நடிக்கும் அஸ்வின்ஸ் வரும் ஜூன் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சார் வணக்கம். வணக்கம் சார். செந்தில் பாலாஜி கைதுக்கு அப்புறம் தமிழக அரசியல் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. செந்தில் பாலாஜியோட கைது, அவருக்கு நெஞ்சு வலி, அப்புறம் ஆப்ரேஷன், செந்தில் பாலாஜி குறித்த செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் சத்தமே இல்லாமல் அசோக் குமார் அப்படின்ற பெயர் வந்து இடையில அடிபடுது. ஸோ வரக்கூடிய நாட்களில் அசோக் குமார் அப்படின்ற பெயர் குறித்த செய்திகள் வந்து மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அசோக் குமார் யார் சார்? அசோக் குமார் ஒரு செந்தில் பாலாஜியோட சகோதரர், இளைய சகோதரர். ஸோ முழுமையாக பார்த்திங்கன்னா இன்னொரு அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ராமேஸ்வரப்பட்டின்னு கரூர் பகுதி. 75 பிறக்கிறாரு செந்தில் பாலாஜி. இவர் அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து இவர் பிறக்கிறாரு. ஸோ இவரோட லைன் வந்து பார்த்திங்கன்னா, இவரும் செந்தில் பாலாஜி கூட டிகிரிலாம் படிச்சிருக்கிறாரு. ப்ராப்பராக அவரோட பிளான் எல்லாமே வந்து, பிளான் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்து 97 21 வயசுலேயே அவர் வந்து அரசியலுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறாரு. முதல்ல அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இருக்கிறார், எம்டிஎம்கே போகிறாரு, திரும்பி இப்படி கட்சி மாறி கடைசியாக இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினார், அப்புறமா இப்போ டிஎம்கேக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இதில் மொத்தமாக ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ்க்கு பின்னாடி யாராவது இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, செந்தில் பாலாஜியோட முழு இந்த சக்ஸஸுக்கும் காரணம்னு பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்பு ஒரு பக்கம், நான் அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் அசோக் குமார் ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஷேடோனே சொல்லலாம், ஒரு நிழல் மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவருக்கான எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுத்தது அசோக் குமார். ஈவன் இப்போது அவர் ஒரு கிரைசிஸில் இருக்கும்போது கூட அவர் சார்பில் டெல்லி வரைக்கும் போய் நிறைய பேரோட நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல், அவங்களுக்கு எப்படிலாம் இதை இதிலேருந்து செந்தில் பாலாஜியை விடுவிக்க முடியும்ன்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தது அசோக் குமார். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரெண்டு இதுவில் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட செயலாளர், அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கே நேரு அவர்களும் அவரோட சகோதரர் கே என் ராமஜெயம் அவர்களும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சூழல் தான் அவங்களுக்குள்ள. நேரடியாக முக்கியமான தரவுகள் அப்படின்னாலே அவர் உள்ள மெயினில் வந்து பார்க்குறது, அப்புறம் உள்ள அறை இருக்கும், 2 அறை இருக்கும், அதில் அவர் தனியாக உட்காந்துருப்பாருன்னா அங்கே கூட்டு போயிடுவார், தனியாக பேச வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும். அப்புறம் அதே மாதிரி சில டீலிங் பேசணும் அப்படின்னாலே தெளிவாக என்ன பண்ணுவார்னா, தம்பியை பார்த்துருங்கன்றவர். ஸோ அவர் நேரடியாக பேசவே மாட்டார். ஸோ முழுக்க வந்து கே என் நேருவோட ஒரு மூளையாக செயல்பட்டது வந்து ராமஜெயம் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சூழல் தான் அசோக் குமாரும் கூட. இவர் அரவக்குச்சி தொகுதியில் போட்டியிடும் போதும் சரி, அதுக்கப்புறம் அவரோட எம்எல்ஏ போஸ்டில் நிற்கும்போது ஒவ்வொரு முறையும் அந்த ஏரியாவை பற்றின முழு தரவுகளையும் அப்படி வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தது அசோக் குமார்.
செந்தில் பாலாஜி தவிர. இப்ப ஐடி ரைடுக்கு போகும்போது கூட அவங்க வீட்டுக்கு போகும்போதுதான் கொஞ்சம் பிரச்சனையாகவும் ஆச்சு, அதிகாரிகள் தாக்கப்பட்டதுன்றது. அந்த குறிப்பா ஒரு ரெய்டுன்னு நடக்கும்போது ஒரு நாள் நடத்துவாங்க, ரெண்டு நாள் நடத்துவாங்க, ஜி ஸ்கொயர்ல நடத்துனதே 5-6 நாள் தான் நடத்துனாங்க. இதுல 8 நாள் நடந்தது தொடர்ந்து. அவ்வளவு நாள் நடத்திருந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது, அசோக்குமார் வீட்டில் ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது அவங்களுக்கு தெரியும், அதாவது இவர் தான் ஷேடோவா இருக்கிறாருன்றது நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் ஒரு சில விஷயங்கள் தடை எப்படினாலும், நான் இதுவரைக்கும் பார்த்த கேசஸ்லேயே கூட எல்லா கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடையத்தை விட்டு போயிருப்பாங்க. ஒரு 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 திருட்டு கேஸோ, ஒரு கொலை கேஸோ, ஒரு ஒரு இன்னும் எந்த கேஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏதாவது ஒரு தகவல், ஏதாவது ஒரு டிப்பு வந்து விட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் ஏதோ ஒன்று விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் தேடு, இன்னும் தேடுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே இருந்த அந்த இதனால தொடர்ந்து அவங்க தரவாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கிடச்சது உறுதிப்படுத்துகிறாங்க. குறிப்பாக ஒரு சில டைரி கிடச்சதும் சொல்கிறாங்க. அந்த டைரியில் சில கோட்வேர்ட்ஸோட சில விஷயங்கள் இருக்குது. இந்த கோட்வேர்டை டீகோட் பண்ணுறதுக்கு அவரால் தான் முடியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு கிடச்சதை அதை விசாரிக்கிறதுக்காக தான் இன்னும் சீரியஸாக இவ்வளோ தூரம் இறங்கி போனது. இப்போ நீங்கள் மே மாதம் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போடுது, ஜாப் ராக்கெட் கேஸில் உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது, நீங்கள் விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி விசாரிங்கன்னு சொன்ன பிறகு அவங்களால வந்து உடனடியாக அதில் எந்த விஷயமும் உடனே பண்ணலை. அவங்க வெயிட் பண்ணதுக்கான காரணம் ஏதோ ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லை, அந்த ப்ரூஃபுக்காக வெயிட் பண்ணாங்க. இந்த ப்ரூஃப் அவங்களுக்கு சரியான ஒருபடி கிடச்சதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறத விட இப்போ இதில் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லாத்த பற்றின தகவல்களும் வெளியில் வர ஆரம்பிக்குது. அசோக்குமார் வீட்டில் கிடச்ச ஏதோ ஒரு தகவல் படி தான் ஈடி ரைடும் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதில் படி பார்த்தீங்கன்னா ஈடியோட லிங்கில் யார் யார் இருக்காங்க, எப்படி இது வெளியில் வந்திருக்கும் அப்படின்ற இந்த தரவுகள் அடிப்படையில் தான் அடுத்த மூவ் போக போகுது. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி டார்கெட் ஏ அப்படின்னா டார்கெட் பி வந்து கண்டிப்பாக அசோக்குமார் தான். அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். ஆனால் இதில் அவரோட ரோல் என்ன அப்படின்றது இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எடுத்தோடனே இவர் மேலே முழுமையான குற்றச்சாட்டு நம்ம வச்சிட முடியாது. அதில் இருக்கக்கூடிய தரவுகள் ப்ளஸ் அதில் என்னென்ன இன்வால்மெண்ட்டு, இப்போ அசோக்குமாரோட ரோல் என்னன்றது பார்க்கணும். முக்கியமாக இப்போ நானே சொன்னேன், அவங்க வந்து அடிக்கடி டெல்லி போயிட்டு வந்தாருன்றது தெரியும். அவரோட ஒன்றும் வேணாம், சிம்பிளாக பாஸ்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது அவரோட ட்ராவல் டாக்குமெண்ட்டு. அடுத்தது பாஸ்போர்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா எத்தனை தடவை 214 ட்ராவல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிட போகுது. அங்கே நீங்கள் யார் யாரை மீட் பண்ணாங்கன்றது அடுத்த தகவல். இப்போ ஒவ்வொன்றா எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராடர் வியூ கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த இந்த டீட்டெயில் வந்து ஈடியால ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம். கண்டிப்பாக என்ன அப்படின்னா இப்போ வந்து அசோக்குமாருக்கு 2 சம்மன் கொடுக்கப்பட்டு அவர் நேரில் ஆஜராகல அப்படின்றதையும் அவரு தரப்புலையும் விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாரு அப்படின் போது அசோக்குமாரும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக, அதாவது அசோக்குமார் கைது ஆகிறதுக்கு நீங்கள் நான் சொல்லி அவசியமே இல்லை. சம்மனை ரிஜெக்ட் பண்ணாலே 2 முறை சம்மன் ரிஜெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே அவங்கள கைது பண்ணுறதுக்கு அவங்க இடி இமீடியட்டாக பவர்ஸ் எடுத்துக்க முடியும், அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா அசோக்குமார் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் உண்மையாகவே இப்போ உள்ளபடி. ஆனால் செந்தில் பாலாஜி கைதுக்கும் அசோக்குமார் கைதுக்கும் வித்தியாசம் வரும். எப்படி வித்தியாசம் இருக்குன்னா செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு நடந்து அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டார், அது வேறு சூழ்நிலை. ஆனால் அசோக்குமார் கைது அப்படி இருக்காது, விசாரணையே இருக்காது, நேரடியாக கைது தான். ஏன்னா இவர் 2 முறை அவர் ஈடியோட அந்த சம்மன்ஸை அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்ற ஒரு காரணமே போதும் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அரெஸ்ட் ஆன பிறகும் அவங்களுக்கு 24 மணி நேரம் நல்ல ஆம்பிள் டைம் இருக்குது. அந்த டைமில் அவங்க என்ன வேணால் பண்ண முடியும், விசாரணையை இன்னும் எவ்வளவு துரிதமாக பண்ண முடியுமோ எல்லா விசாரணையும் முடுக்கி விட்டு அதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள ரிமாண்டு கூட்டு போவாங்க. ரிமாண்டு கூட்டு போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக அந்த ரிமாண்டு, இவங்களை ரிமாண்ட் பண்ணுற இந்த வழக்கு, இந்த இந்த குற்றச்சாட்டு எல்லாம் சொன்ன அடுத்த கணமே என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு 15 நாள் கஸ்டடி கேட்பாங்க. கஸ்டடியும் உடனே கொடுப்பாங்க. இது வந்து இடி கேஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்க முடியாதுனே சொல்ல முடியாது. ஒன்றும் வேணாம், இவ்வளோ நெஞ்சு வலி இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லியுமே அவர் 15 நாள் கஸ்டடி கேட்டு 8 நாள் கொடுக்குறாங்க. அப்போ நார்மலாக இருந்திருந்தால் கண்டிப்பாக 15 நாள் கொடுத்துருப்பாங்க.
அப்போ அதனால் வந்து அசோக் குமாருக்கு கைதாராரு அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, கைதான பிறகு அவருக்கு 15 நாள் கஸ்டடி கம்பல்சரி கொடுப்பாங்க. இந்த கஸ்டடியில் எடுக்கக்கூடிய விசாரணையை பொறுத்த வரைக்கும் அவங்க முக்கியமான என்ன பற்றி விசாரிப்பாங்கன்னா, இந்த தகவல்கள் தான் இவங்களுக்கு கிடைச்ச இந்த டைரியோட டீட்டெயில்ஸ் படி, இங்கே யாராருக்கு எவ்வளவு பண பரிவர்த்தனை போகுது, வாரம் எவ்வளோ போகுது, மாதம் எவ்வளோ போகுது, யாராருக்கு போகுது, என்ன நம் நேம்ஸ் படி எழுதி வச்சுருக்காங்கன்றது எடுப்பாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, இதில் வந்து அடித்தாங்க உதைச்சாங்கன்னே கிடையாது, அவங்களா சொல்கிற வரைக்கும் விசாரிப்பாங்க, சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு இப்போ இவங்க வந்து ஏ அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏவை விசாரிக்க கூப்பிடுவாங்க, திரும்பி சம்மன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய நபர்கள் அவங்களையும் வச்சு விசாரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானே சொல்கிறேன், ஹமீத் மேலே ஒரு புகார் சொல்லிட்டேன், நான் தப்பிக்கணும்ல, அதுக்காக நான் சொல்லிட்டேன், இப்போ தப்பிச்சு போயிடுவோம்னா இல்லை, நான் சொன்னது ரெக்கார்டில் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹமீத் அவர்களையும் விசாரிப்பாங்க. திரும்பி விசாரித்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அவர் இல்லைன்னு மறுக்கிறாரு, அதுக்கான அந்த டேட்டு டைமு எல்லாமே சொல்கிறாங்க, எல்லாத்தையும் மறுக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சு நீ சொன்னிய சொல்லுன்னு கேட்பாங்க. இப்போ அவங்க மறுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே சொன்ன நிலைப்பாடு தப்புனாயிடும், இல்லை அக்செப்ட் பண்ணாங்கன்னா அவர் சொன்ன நிலைப்பாடு தப்புனாகும். இந்த மாதிரி அவங்க விசாரணையில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இப்போ கூட, நேற்று நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு, எங்க இப்போ என்ன செந்தில் பாலாஜி விசாரிப்பாங்களா மாட்டாங்களான்னு. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி அவங்க கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் மீண்டும் விசாரணையை நாங்கள் அப்புறம் எடுத்துக்கிறோம், அவர் நல்லதான பிறகு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி சொன்னது மட்டும் பத்தாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 23ஆம் தேதி இந்த விசாரணை அவங்களோட கஸ்டடி இருக்குது, அந்த லைவாக இருக்கும்போது அவங்களால நேரில் போய் விசாரிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதுனால, ஏன்னா கோர்ட்டை என்ன சொல்லிடுச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் அலுவலகத்தை கூப்பிட்டு போக முடியாது, அவர் எங்கே இருக்காரோ அங்கேயே தான் விசாரிக்கணும், அவங்க கூட டாக்டர் இருப்பாங்க, நீங்கள் விசாரிக்கும்போது அவங்கள ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்ற நிறைய விஷயங்கள் அவங்கள கைட்லைன்ஸில் இருக்குது. அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததுனால இப்போது அதை நேரடியாக விசாரிக்க முடியாது. அதே நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, க்வெஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணி க்வெஸ்டினரை கொடுத்துட்டு நீ ரிப்ளை கொடுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இப்போ எந்த ப்ரெஷரும் கிடையாது. இப்போ இவங்க வந்து நீங்கள் அதை படித்து பார்த்து நான் ஷாக் ஆனேன் அப்படின்னா, அது அவரோட ஒரு செயல்பாடு, அது அவர் இண்டிவிஜுவல் பர்சனல் இது, அதை இவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கூடவே டாக்டரும் இருப்பாங்க, அதனால் யாரும் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது மட்டும் கிடையாது, இவங்களோட இந்த ப்ராசஸையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு இவங்க மேலே அலிகேஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும்போது இவங்க ஈஸியாக இதிலிருந்து இது நடக்கலை, இவங்க சொல்கிறது பொய்ன்றதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து செந்தில் பாலாஜிகிட்ட கண்டிப்பாக, இப்போ அதாவது டாக்டர்கிட்ட விசாரிக்கும் போது ஒரு சில டாக்டர்ஸ்கிட்ட நார்மலாக, செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, ஒரு நார்மல் கோர்ஸில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்களோட நிலைமையை கேட்கும்போது 7 நாள்லேருந்து 10 நாளைக்கு வரைக்கும் அவங்க டாக்டர் ஹாஸ்பிட்டலே இருக்கிறது கம்பல்சரி. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்காவது டாக்டரோட சூப்பர்விஷனில் இருக்கிறது ஒரு கம்பல்ஷன். அது இதர் வீட்டில் இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலே இருக்கலாம். உங்களுக்கு வீட்டில் வசதி பத்தாது, நான் வந்து போக முடியாது எமர்ஜென்சினா அப்படின்னா இங்கேயே இருக்கலாம். இப்போ அப்படி பார்த்தா 1 மாதம் கம்பல்சரியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன, 3 மாதத்துலேருந்து நீங்கள் 1 மாதத்துலேயே இந்த 10 நாளைக்கு பிறகே நடக்க முடியும், ஆனால் ஓட முடியாது, படிக்கட்டு ஏறக்கூடாது இறங்கக்கூடாதுன்ற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் வெயிட்டை தூக்கக்கூடாது, நீ எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுப்பாங்க. இப்போது 1 மாதத்துக்கு பிறகு இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் எந்த லெவலுக்கு அப்படின்றதும் இருக்குது. ஏன்னா இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சில அவங்களுக்கு ஃபிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு வந்து டாக்டரை வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளவும் பண்ண பிறகு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் நார்மலாகவார். ஆனாலும் வாழ்நாள் முழுக்க அவர் மாத்திரையில் தான் லைஃப் இருமே, இனிமேல் அதில் மாத்தமே கிடையாது. ஏன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுனால எந்த நேரமும் என்ன விதமான அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் அவருக்கு சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னால் தானே பிரச்சனை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ஒரு போலீஸ்காரரோட டிராஃபிக் போலீஸோட நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வயலேட் பண்ணவே இல்லை, நான் ஒழுங்காக தான் இருந்தேன், நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பீச் எல்லாம்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த பீச் எல்லான்றது என்ன அப்படின்னா, நேராக போய் நீங்கள் லைனை தாண்டி நிற்கிறீங்க, வந்து ஒரு ஃபோட்டோ. இப்போ யாருக்கும் ஆர்கியூமெண்ட் இல்லைல்ல, இப்போ அவரும் சண்டைக்கு வர முடியாது, ஏன்னா ப்ரூஃப் இருக்குது. இவரும் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டாம், செல்லான் ரைஸ் ஆகிடுச்சு. நீ ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துட்டா செல்லான் ரைஸ் ஆகிடும், 500 ரூபா ஃபைனு. அப்போ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு லெட்டர் மாதிரி ஒரு டிராஃப்ட் பண்ணி அந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்து படித்து பார்த்து, நீயே படித்து பார்த்து ஷாக் ஆகிக்கோ இல்லை சந்தோஷப்பட்டுக்கோ, இன்னைக்கு ரிப்ளை கொடுன்னு கேட்டால் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுல்ல. அப்போ நீ எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டும் இல்லை அதில்.
அதனால் இந்த மாதிரியான ஒரு சில சிஸ்டம் ரெடி பண்ணுறாங்க. இன்னும் இது வந்து வெளியில் தெரிஞ்சது, இன்னும் இது இல்லாமல் வேறு சில டெக்னிக்ஸும் அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் அவர்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அவரை ஹராஸ் பண்ணலாம். அசோக் குமாரோட கைதும் இருக்கும்னு, கைது தனி, அசோக் குமாரோட கைது தனியாக இருக்கும் கண்டிப்பாக. இவர் நானே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஏன்னா அசோக் குமார் வீட்டில் கைது, அவரோட அவங்க வீட்டில் எடுத்த தரவுகள் அடிப்படையில் அவரை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அதுவும் செப்டம்பரில் இருக்கும், ஆகஸ்ட் செப்டம்பரில் இருக்கும்னு சொன்னேன். முன்கூட்டியே இவர் கைதாகிட்டார் இப்போ. ஆனால் அசோக் குமாரோட கைதும் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் லைக்லி வந்து எப்படின்னா இப்போ அவர் உள்ளூர்லேயே இல்லை, வேறு ஸ்டேட்டில் இருக்கார், இல்லை வெளிநாடு போயிட்டாருன்ற தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இடியை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும் இவரோட தப்பிச்சு போறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்க அவங்கள ட்ராக் பண்ண முடியும், அவங்கள வந்து எங்கே போனாங்கன்ற செய்திகள். அதுதான் இப்போதைக்கு அவர் இல்லை, அதாவது அவர் இப்போ நீங்கள் நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த அட்ரஸில் நான் இல்லை, அது மட்டும்தான் உண்மை. டிஸப்பியர்ட் ஃப்ரம், அதான் அவர் அப்ஸ்காண்டிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் இருக்கே தவிர, அவர் எங்கே போனார், யார் கூட இருக்கார், அவரோட காண்ட், ஏன்னா அவங்க ரெய்டு நடந்தது இல்லை அந்த 8 நாள், அந்த ரெய்டு முடிஞ்ச பிறகே அவரோட அந்த செல்ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, அவர் அதுக்கப்புறமே எங்கே இருக்கான்னு தெரியாது. இவ் உண்மையாக சொல்லப்போனால் இவர் 13ஆம் தேதி இவங்க வீட்டில் ரெய்டு நடந்த விஷயம் நடக்கும்போது இவர் எங்கேயாவது இருந்து பார்த்தாரா கேட்டாரான்னு தெரியாது. அவர் அப்போவே வந்து வெளியூர் போயிருக்கலாம், இல்லை வெளிநாடே போயிருக்கலாம், தெரியாது. வேறு பாஸ்போர்ட்டில் கூட போயிருக்கலாம், அப்படியும் இல்லையா பை ரோடு போயிருக்கலாம். இப்போ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, போரஸ் பார்டர் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பில் போயிருக்கலாம். அதனால் வந்து அவர் வெளிநாடு போயிருந்தால் அவரோட கைது இன்னும் ஈஸி இடிக்கு பொறுத்த வரைக்கும், ஏன்னா எல்ஓசி கொடுத்து வச்சாங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட் நம்பர் எங்கே ஸ்வைப் ஆகுதோ, அவர் சாதாரண ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட்டில் போய் இறங்கினா கூட ஈஸியாக அவங்களால ட்ராக் பண்ண முடியும், கைதாயிருவாங்க. அதே மாதிரி ஒருவேளை வேறு ஸ்டேட்டில் வேறு இடத்துல பதுங்கியிருக்காங்க அப்படின்னாலும் அதுவும் இவங்களுக்கு வசதி தான், எப்படினாலும் அவங்கள ட்ராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து அவர் தலைமறைவாக எவ்வளோ நாள் இருக்க முடியும், வேந்தர் இதில் மூவிஸ் மதன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தலைமறைவாக என்னென்னவோ ட்ரை பண்ணார், அவரால் எவ்வளோ நாள் தலைமறைவாக இருக்க முடிஞ்சது? கைது பண்ணுறதுன்னு நினச்சி முடிவு பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ண முடியும், அதுக்கு எந்த அது தடையும் கிடையாது, யாரும் தடுக்கவும் முடியாது. ஆனால் அந்த நேரத்துக்கு போகணும், அதுக்கான ஒரு முழு முயற்சியில் இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக கைதாயிருவாங்க. அதனால் வந்து இதில் தொடர்பில் அவர் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்போது விசாரிக்க போகிறாங்க. அது முடிவில் அவங்க கைதாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. இப்போ ஒருவேளை வந்து இடியே பிடிச்சிட்டாங்க, இவங்களை பிடிச்சிட்டு வந்த பிறகு ஏன்பா நான் சம்மன் கொடுத்துறேன் வரலையே வா விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க. முதல்ல கூப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது இந்தந்த இதெல்லாம் சொல்லு, பதில் சொல்லு கேட்பாங்க. பதில் சொல்லலை அப்படின்னா சரி ஓகே அப்படின்னா உன்னை கைது பண்ணுறோம், கைது பண்ணி கஸ்டடி எடுத்து அப்புறம் உன்னை விசாரிச்சுக்கிறோன்னு சொல்லி அப்புறமா கைது பண்ண பிறகு அந்த விசாரணை தொடரும். இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வர வாய்ப்பு இருக்கு. அந்த விசாரணைக்கும் இந்த கைது பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விசாரணைக்கும் என்ன வித்தியாசம் சார்? இல்லை, நீ கைது பண்ணுறதுக்கு முன்னாடி விசாரிக்கிறது ரெக்கார்டில் வராது. செந்தில் பாலாஜி வீட்டில் 18 மணி நேரம் ரெய்டு நடந்தது இல்லை, அப்போ இடி அஃபிஷியல்ஸ் தான் அங்கே விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட உள்ளே ரெய்டு பண்ணது. அப்போ அவர் என்னென்ன சொன்னாரோ, ஆமாம் நான் வந்து 10,000 கோடி வச்சுருக்கேன், இல்லை 5,000 கோடி வச்சுருக்கேன், நான் இதை வச்சுருக்கேன், அந்த சொத்து வச்சுருக்கேன்னு சொன்னாலும் அதெல்லாம் ரெக்கார்ட்லேயே வராது. அதை கொண்டு போய் டாக்குமெண்ட்டாக இப்படி சொன்னார் என்கிட்டன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருனாலும் அது செல்லுபடியாகாது. ஆனால் கைதான பிறகு அவர் கஸ்டடி எடுக்கிறாங்கள்ல, கஸ்டடியில் அவர் இதெல்லாம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் இப்படி இவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு இவர் ரெக்கார்டில் கொண்டு போய் கொடுக்கும்போது அது 164 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவல். அப்படின்னா அவரை முழுக்க கன்ஃபஸ் பண்ணி அவர் சொல்லக்கூடிய தரவுகள்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்கிறதுனால அதோட அந்த ரீசன்னால தான் கூட இப்போ வந்து டிஎம்கே நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா அவர் கஸ்டடிக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படிதானே, ஆப்வியஸாக அப்படிதானே இருக்கணும், இப்போ இவரை பற்றின தகவலாக இருக்கணும், இல்லை இவர்கிட்ட இருந்து பணம் எங்கே போச்சுன்னு யாருக்கிட்ட போனதுன்னு சொல்லணும். இதுதான் ரெண்டு விஷயம் தான் இருக்க போகுது. அதுதான் சார் இப்போ கேள்வி, இப்போ பண பரிவர்த்தனை இப்போ ஐடியிலிருந்து இடியா மாறுது விசாரணை அப்படின் போதே அதுல முறைகேடான பண பரிவர்த்தனை தான் இருக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பணம் எங்கே போயிருக்குன்றதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தானே ஈஸியாக? அதுதான் இப்போ நீங்கள் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹமீத் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எதுவுமே பேசலை, உங்களை நான் விசாரிக்கவே இல்லை, நானாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாங்க என்னோடய கேமராமேன் ஒருத்தர் இருக்கார், ஒரு சுரேஷ்னு இருக்கார், அவருக்கு நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், டெல்லியில் வச்சு நான் இந்த டேட்டில் இந்த டைமில் இவரோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் இவங்க
அந்த உண்மையாகவே சுரேஷ் இருந்தாரா, இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த எஸ்பிஐ பேங்க்கில் இல்லை இந்த பேங்க்லேருந்து இந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது ஈஸி. ஆனால் எதுவுமே தெரியாமல் ஒரு காத்துலேயே ஒரு படம் வரையணும்னு சொன்னால் கஷ்டம். அதனால் இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கெலிட்டன் கிடச்சிருச்சு. என்ன ஸ்கெலிட்டன்? இவங்க பண பரிவர்த்தனை நடந்திருக்கு, அது ஐடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பண பரிவர்த்தனையில் இல்லீகலாக மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குன்றதை இடி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ எங்கே போச்சுன்றதை இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணும். யார் சொல்லணும்னா அது பணம் எங்கே போச்சுன்றதை கன் இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க டிஜிட்டல் மணி எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவோ பண பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரே அப்படி ஒரு செகண்டில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச முடியாது. ஏதோ ஒரு டிப்பு வேணும்ல, அந்த டிப்பு எங்கேருந்து வரணும் அவங்க தான் சொல்லணும். ஆமாம் நான் போனேன் இல்லை இல்லைன்னா சொல்லணும். அப்படின்னா நீங்க சொல்றதுலேருந்தே ரொம்ப தெளிவாக போறது இது சாதாரண ஒரு ஸ்கெட்சா இது இல்லை 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 அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்படி முன்னாடி சொல்லுவாங்க ஒரு காமெடிக்கு பேசுற மாதிரி, இந்த இதுல ரஜினி முருகன் படத்துல வரும் அண்ணன் சொல்லி நினைச்சாரு ஏழரை முக்கண்ண அப்படிம்பாரு. அதாவது ஏழரை முக்கண்ண யாருடா அண்ணன் சொன்னாரு ஒரு ரூபா கொடுக்க சொன்னாருன்னா பெரிய ஒரு ரூபா அப்படின்னு சொல்லுவான். அப்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்குற மாதிரியே தான். ஒரு சமயத்தில் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார், டாஸ்மாகில் இருக்கிறார், அவர் பார் நடத்துகிறார், அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு போட்டு காட்டுறாரு. அவர் சொல்கிறாரு அவர் பேசும்போதே அதே மாதிரி பேசுகிறான், நல்லா கரூர் டீம்லேருந்து அண்ணன் உங்களை பார்க்க சொன்னார், அடுத்த வாரத்துலேருந்து மாற்றி கொடுத்துருங்கண்ணா, நீங்கள் அதை என்னன்றதை லீஸுக்கு பேசிடுங்க, ஓனர்கிட்ட அண்ணன் பேசிக்கிறேன்ற சொல்கிறாங்க, நீங்கள் கைமாற்றி விட்டுருங்கண்ணா மற்றது நம்ம பார்த்துக்கலாண்ணே, இப்படி தான் பேசுகிறான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இதில் இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்போ இந்த கேஸ் அப்படின்றது இந்த ஜாப் ஸ்கேம் ரிலேட்டடாக தான், ஜாப் மோசடி ஜாப் ராக்கெட்னு சொல்லப்படுது. ஆனால் இது வந்து டாஸ்மாக் அளவுலையும் இல்லை. ஏதாவது நீங்கள் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பத்திரிக்கையில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். இப்போ என்னோடய எடிட்டரே கேட்பாங்க நான் ஒரு நியூஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன், ஒய் ஷுட் ஐ கேரி தி ஸ்டோரி, அவங்க கேட்குற கேள்வி இதுவாக இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன் ஸோ அப்படிம்பாரு. ஸோனா அது இப்போ என்ன ரிலவன்ஸு, நான் வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை. வேங்கை வயல் பற்றின ஒரு தகவல் எனக்கு கிடைக்கிது, புதுக்கோட்டை பக்கத்தில் வேங்கை வயலில் உள்ள சம்பவம். அதில் ஒரு நபர் கமிட்டி போட்டிருக்காங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் திடீர்ந்தால அந்த நியூஸை சொல்லி நான் போயிட்டு எனக்கு எடிட்டு போய் சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நான் அந்த நியூஸ் போடணும்னு நினைக்கிறேன் சார், நான் லிஸ்ட் பண்ணிடுமா அப்படின்னு கேட்குறேன்னா இப்போ என்ன இன்சிடெண்ட்டுன்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லணும் அதுக்கு, இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் 10 பேர்கிட்ட வந்து பிளட் சாம்பிள் கேட்டாங்க, 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க, மீதி 8 பேர் கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்றது அவங்கள்ட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி திரும்பி பேசுகிறதுக்கு ஒரு டீம் போயிருக்கு. இன்றைக்கி போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க, அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ ஒரு ரிலவன்ஸ் இருக்குது. ஏன்னா வேங்கவேல் சம்பவம் ரொம்ப நாள் ஆச்சு நடந்து, இப்போ திடீர்னு அதை பேசுறதுக்கான ஒரு பேசும் பொருளுக்கு ஒரு பெக்கு வேணும்ல, அந்த பெக்கு தான் ஜாப் ராக்கெட். இப்போ இந்த விசாரணைக்கான மொத்த விசாரணைக்கான ஒரு பெக் ஒரு கொக்கி தான் அது. இந்த கொக்கிக்கு பின்னாடி நீங்க என்ன வேணா பேக் சேக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அதுல டாஸ்மாக், அதுல அப்புறம் 30,000 கோடி, அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ஸ்டீல்னு ஒரு கம்பெனி சொல்றாங்க, ஜார்ஜ் பேங்க்னு ஒரு இது சொல்றாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் இந்த அனுராதான்றவங்க 30 கோடி லோன் வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டியை 10 லட்சத்துக்கு அவங்களோட செந்தில் பாலாஜியோட சகோதரரோட மாமியாருக்கு விற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள நடக்குது, 30 கோடியும் அவங்க செட்டில் பண்றாங்க. அந்த அனுராதாக்கு எப்படி 30 கோடி திடீர்னு வந்தது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க, இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 10 கோடி அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வச்சு இப்போ நீங்கள் அந்த அடமானம் வச்சு நீங்கள் மார்கேஜ் வாங்குறீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 80% கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரைவேட் பேங்க் போனால் 90% கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு இதுக்கு வந்து இதோட வேல்யூ 10 கோடி அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஒருத்தட்ட 1 லட்சத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா எப்படி அதை எடுக்கிறதுனா நீங்கள் அண்டர் வேல்யூ பண்ணி விற்றதாக தான் அர்த்தம் முதல்ல. அடுத்தது இந்த ஒரு இப்போ நீங்கள் 10 கோடி கொடுத்தா தான் நீங்கள் லோனை ஃபஸ்ட்டு செட்டில் பண்ண முடியும். இந்த 10 கோடி எப்படி கொடுப்பீங்க, யார் மூலமாக கொடுக்கணும்? இப்போ இதே இதை அசோக் குமாரோட மாமியாரே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு ஏது காசு? அது 30 கோடி கொடுத்து அதை செட்டில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காசு வேணும். அந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இதெல்லாம் கேள்விகளாக இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் யார் சொல்லணும் அப்படின்னா நீங்களோ நானும் சொல்ல முடியாது, அசோக் குமார் சொல்லணும், இல்லைனா அசோக் குமாரோட மாமியார் சொல்லணும், இல்லைனா அசோக் குமாரோட மனைவி சொல்லணும், இல்லை செந்தில் பாலாஜி சொல்லணும், இல்லை செந்தில் பாலாஜியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லணும்.
இதுதான் வெரிஃபை பண்ண முடியும். இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க செந்தில் பாலாஜியோட மனைவி மேகலாவோட அக்கௌண்ட்லையும் 28 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இப்போ அவங்களையும் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அவங்கள விசாரிக்கும் போது அது எந்த பணம், யார் கொடுத்தா, எப்படி வந்தது அப்படின்ற விசாரணை அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இதோட மொத்த கேள்விகளாக வச்சுருக்காங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அவங்ககிட்ட இருந்து வரணும். வர்ற பதிலை வச்சு தான் இனிமே ரியாக்ட் பண்ணுவாங்க. சார், இப்போ இந்த பண பரிவர்த்தனை, சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை சொல்றாங்களா சார், அதுக்கு மிகப்பெரிய தொகையா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொகை பதியப்படுது, அதை பத்தின உங்களோட? ஆமா, அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ நான் அந்த டைரி இருக்குல்ல, அந்த டைரி அவங்க சீஸ் பண்ண டைரியில சில தொகை மென்ஷன் ஆயிருக்கு. அந்த தொகை ஒரு சிலருக்கு கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி விசாரிக்கிறாங்க. இப்போ என்ன தொகை சார், எவ்வளோ? அந்த தொகை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தொகை ட்ரான்ஸ்ஃபர் ஆனதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த தொகை யார் யாருக்கு அனுப்பப்பட்டது, எங்கேருந்து வந்த காசு, இது டாஸ்மாகில் வந்த காசா, இல்லை கள்ளச்சாராயம் மூலமாக வந்த காசா, இல்லை வேறு சில, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேவே கிட்டத்தட்ட இவர் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஆன உடனே 248 AEs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஒரே டைமில். அப்போ நீங்கள் ஒரு AE ட்ரான்ஸ்ஃபர்னால் நார்மலாக அவங்க ஒரு 10 லட்சம் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் போட மாட்டாங்க, இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும் ஒரு சில இடங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது 248 இன்று ஒரு 10 போட்டிங்கன்னா அதுவே எவ்வளோ வந்துடுது. ஸோ இது மாதிரி எப்படி ஒரு இவ்வளோ பெரிய தொகை எப்படி திடீர்னு உங்களுக்கு வரும் அப்படின்றதுக்கு பதில் அவங்க தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கான சில விஷயங்கள் தான் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சிலர் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க இவர் வந்து ஒரு சிலர், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு இதில் அவர் அவரோட நேம் இருக்குது, அவர் இதில் அவரோட அவருக்கு பேரில் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண போகிறது யாருன்னா, ஒவ்வொரு விஷயங்களாக தான். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு நூல் பந்தாக பார்த்தீங்கன்னா ஒரு கச்சமச்சான் இருக்கும். இப்போது ஈடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஒரு நூலாக வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது இந்த சிக்கல்கள் இல்லாமல் அந்த பிணையப்பட்ட விஷயங்களை ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணும்போது மொத்த அந்த சிக்கல்களும் அவிழும். அது மாதிரி நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் இவங்களை கூப்பிடு அவங்களை கூப்பிடு விசாரிப்போம் அப்படின்னு பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அவங்களோட சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வேறு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் மேலேயும் ஒரு ஈடி கேஸ் இருக்குது. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனை பற்றி இது கொண்டே வரலை, அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரலை. அவரோட வழக்கு தனி தான், பட் இருந்தாலும் அந்த வழக்கும் இதே மாதிரி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்கு. இப்போ அவர் கட்சி மாறிட்டார், இங்கே மினிஸ்டராக இருக்கிறாரு, ஆனால் இவர் மேலே ஒன்றும் பண்ணலை. செந்தில் பாலாஜி மேல் மட்டும் ஏன் அதை எடுத்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு இது தேவை, இது ப்ரையாரிட்டி ஒர்க் பண்ணும். எங்களோட ப்ரையாரிட்டி வைஸ் இது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுது, இதை எடுத்துருக்கோம். நீங்கள் ஏன் இதை எடுக்கலை அப்படின்னு கேள்வி இருக்க முடியாது. திரும்பியும் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு, மாறணும்ல, நீங்க பிளாக்கா இருக்க வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பிளாக் ஒயிட்டா மாறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் எப்படிலாம் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய் ஒரு சில விஷயங்களில் இவங்க ஒரு குற்றச்சாட்டு, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஈடியோட தரப்பில் இருந்த கிடைச்ச தகவல் படி இந்த இவங்களே ஒரு சில டீமை செட் பண்ணி அவங்கள இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு அந்த இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணம் எல்லாமே இவங்களோட பணமாக வச்சுக்கிட்டு லாபம் மட்டும் மொத்தமாக ஷேர் பண்ணிக்கலாம், கம்பெனி உங்கள் பேரில் ரன் ஆகுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இது வந்து யார் கன்ஃபார்ம் பண்ணணும், எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஈடி சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே அவர் வந்து இவர் மேலே தப்பு அவர் மேலே தப்புன்னு சொல்லிட முடியாது. முதல்ல இதுக்கான உண்மையாகவே நடந்திருக்கா அப்படின்றது, ஏன்னா இது வந்து ஒரு தகவலாக தான் இருக்குது. இந்த தகவல் இந்த டிப்பை பேஸ் பண்ணி அடுத்து விசாரிக்கிறது போது இதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சி ஒருவேளை பொய்யின்றது தான் அப்படியே விட்டுருவாங்க. இல்லை உண்மையாக இருந்ததுன்னா, உண்மையாக அப்படி போனதுன்னா யார் யார் பண்ணாங்க, யாரோட டீலிங் பேசியிருக்காங்க, யார் இங்கே வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஃபர்தராக பேசப்படும். அதனால் வந்து இதில் இதோட தன்மைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக போகும். கண்டிப்பாக ஒவ்வொரு இதோட இது பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் ஒவ்வொன்றா விடுவிக்கப்பட்டு இது எல்லாருக்கும், அதாவது இப்போ நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் இப்போ இது வந்து இப்படிலாம் எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் ஈடிக்கு சில சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குது, பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குது, அதுபடி அவங்க அதெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ வரக்கூடிய நாட்கள் நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் செந்தில் பாலாஜி செய்தியை ஆக்கிரமிச்ச மாதிரி அசோக் குமார் செய்திகள் வாய்ப்பு இருக்குது, ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஓகே, நன்றி சார். நன்றி.
எல்லோ பியர் ப்ரொடக்ஷன்ஸ் எல்எல்பி சதீஷ் நாயர் பெருமையுடன் இசையமைத்து வழங்கும் சுனைனா நடிக்கும் ரெஜினா வரும் ஜூன் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எஸ்விசிசி ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் தருண் தேஜா இயக்கத்தில் வசந்த் ரவி நடிக்கும் அஸ்வின்ஸ் வரும் ஜூன் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.